வணக்கம். இது சமூகம் டிவியின் இந்திய பாதுகாப்பு செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மும்பை தாக்குதலை முறியடிக்க உதவிய அதிகாரி கொரோனா தொற்றால் உயிரிழப்பு. இஸ்ரேல் நாட்டுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் உறுதி செய்யப்பட்டுள்ளது என ஹமாஸ் அறிவிப்பு. பஞ்சாபில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான போர் விமானம் பயிற்சியின் போது விழுந்து விபத்து. தமிழகத்தில் தொடர்ந்து நீடிக்கும் கொரோனா தொற்று இரண்டாவது அலையின் பாதிப்பு. தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிப்பு. சென்னையில் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை அதிகரிப்பு. பாகிஸ்தானின் வடக்கு வசீரிஸ்தானில் மர்ம நபர்களால் இந்த ஆண்டில் 21 பேர் உயிரிழப்பு. கர்நாடகாவில் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணிகள் நாளை முதல் ஆரம்பம். மும்பை தாக்குதலை முறியடிக்க உதவிய அதிகாரி கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளார். கடந்த 2008 ஆண்டு இந்தியாவின் வர்த்தக தலைநகரான மும்பை மாநகர் மீது பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் ஒரு கொடூர தாக்குதலை நடத்தியிருந்தனர். அந்த தாக்குதலை முறியடித்து தேசிய பாதுகாப்பு படையின் தலைவராக பணியாற்றியவர் திரு ஜோதி கிருஷ்ணத் எனும் இந்திய காவல் பணி அதிகாரி. தாக்குதல் பற்றி கேள்விப்பட்டதுமே சுமார் 200 கமாண்டோக்களை தயார்படுத்தி அவர்களுடனேயே மும்பை வந்து ஆபரேஷனை வழிநடத்தினார். தற்போது ஓய்வு பெற்ற அவர் ஹரியானா மாநிலம் குருகிராமில் வசித்து வந்தார். சில நாட்கள் முன்பு கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். ஆக்சிஜன் கொடுத்தும் பயனின்றி உடல்நிலை மோசமாகி துரதிருஷ்டவசமாக நேற்று காலமாகியுள்ளார். இவர் சிபிஐ மத்திய தொழில் பாதுகாப்பு படை மற்றும் தேசிய பாதுகாப்பு படைகளில் பணியாற்றியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸ்டேல் நாட்டுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது. ஸ்டேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையே பல ஆண்டுகளாக மோதல் நிலவி வருகிறது. காசா முனையை ஹமாஸ் என்ற போராளிகள் அமைப்பு தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்துள்ளது. இந்த அமைப்பை ஸ்டேல் பயங்கரவாத அமைப்பாக கருதுகிறது. மேற்கு கரை பகுதியின் பாலஸ்தீன அதிபராக முகமது அப்பாஸ் செயல்பட்டு வருகின்றார். இதற்கிடையில் ஜெருசலமில் உள்ள அல் அக்ஷா மத வழிபாட்டு தளத்தில் கடந்த 10 திகதி ஸ்டேலிய பாதுகாப்பு படையினருக்கும் பாலஸ்தீனருக்கும் இடையே மோதல் வெடித்தது. இருதரப்பில் பலரும் காயமடைந்தனர். ஹாசா முனையின் ஸ்டேல் நடாத்தி வரும் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து மேற்கு கரை பகுதியில் பாலஸ்தீனர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டத்தின் போது பாலஸ்தீனர்களுக்கும் ஸ்டேலிய பாதுகாப்பு படையினருக்கும் இடையே மோதல் வெடித்தது. மோதலை கட்டுப்படுத்த ஸ்டேல் போலீசார் துப்பாக்கிச்சூடு நடாத்தியதில் பலர் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் ஸ்டேல் நாட்டுடன் பரஸ்பரம் மற்றும் தொடர்ச்சியான போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒன்று போடப்பட்டுள்ளதாக ஹமாஸ் அமைப்பின் அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த ஒப்பந்தம் வெள்ளிக்கிழமை அதிகாலை 2 முதல் அமலுக்கு வருகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஹாசாவின் போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவை ஸ்டேலிய அமைச்சரவையும் உறுதி செய்துள்ளது. ஆனால் இது பற்றிய நேரம் குறிப்பிடப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான போர் விமானம் பயிற்சியின் போது விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான MiG-21 ரக போர் விமானம் பயிற்சியின் போது விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் போர் விமானத்தின் விமானி அபினவ் சாப்த்ரி உயிரிழந்துள்ளார். விமானியின் உயிரிழப்புக்கு இந்திய விமானப்படை இரங்கல் தெரிவித்துள்ளது. இந்த விபத்து தொடர்பாக உரிய விசாரணைகளை மேற்கொள்ள விமானப்படை உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் தொடர்ந்து நீடிக்கும் கொரோனா தொற்று அலையின் இரண்டாவது பாதிப்பு அதிகரித்துள்ளது. வைத்தியசாலைகளில் கொரோனா தொற்று நோயாளிகள் நிரம்பி வருகின்றனர். ஆக்சிஜன் தட்டுப்பாடும் கொரோனா தொற்றால் உயிரிழப்போரின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் கொரோனா தொற்றை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்காக கடந்த April 20 திகதி முதல் இரவு முதல் ஊரடங்கு மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் கொரோனா தொற்றின் வேகம் குறையாத காரணத்தினால் கடந்த 10 திகதி முதல் வருகின்ற 24 திகதி வரை முழுநேர ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டது. அப்போது மளிகை, காய்கறி, இறைச்சி, மீன் கடைகள் மதியம் 12 வரை மட்டும் திறந்திருக்க அனுமதி அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் நேற்று ஒரே நாளில் 35,579 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு 397 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் நாளை மருத்துவ நிபுணர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 24 திகதியுடன் முழுநேர ஊரடங்கு நிறைவடையும் நிலையில் முக்கிய ஆலோசனை நடத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சாதகமான வானிலை காரணங்களினால் தென்மேற்கு பருவமழை தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதை நெருங்கிய தென்கிழக்கு வங்காள விரிகுடா பகுதியில் முன்கூட்டியே அதாவது இன்று தொடங்குவதற்கு வாய்ப்பிருப்பதாக டெல்லி வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடக்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கிழக்கு மத்திய வங்காள விரிகுடாவில் நாளை ஒருநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகலாம் எனவும் இது 24 திகதி ஒரு புயலாக மாற வாய்ப்பிருப்பதாகவும்
வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன் பின்னர் வடகிழக்காக நகர்ந்து வடக்கு வங்காள விரிகுடாவுக்கு அருகே ஒடிசா மேற்கு வங்காளக்கரையை 26ஆம் தேதி அடையும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை அதிகரித்துள்ளது. சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலையின் அடிப்படையில் பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்களை நிர்ணயித்துக் கொள்ள மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இதன்படி தினம்தோறும் பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயித்து வருகின்றன. அந்த வகையில் பெட்ரோல் டீசல் விலையை கடந்த மார்ச் மாதம் வரை தொடர்ந்து உயர்த்திக் கொண்டே வந்து வரலாறு காணாத புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. நேற்றைய தினம் சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் 94.54 ரூபாய்க்கும் 1 லிட்டர் டீசல் 88.34 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று பெட்ரோல் லிட்டர் 14 காசுகளுக்கு உயர்ந்துள்ளது. 94.71 ரூபாய்க்கும் டீசல் லிட்டருக்கு 28 காசுகள் உயர்ந்து 88.62 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த விலை இன்று காலை முதல் அமலுக்கு வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் வடக்கு வசீரிஸ்தானில் மர்ம நபர்களால் இந்த ஆண்டில் 21 பேர் உயிரிழந்துள்ளனர். பாகிஸ்தான் நாட்டின் கைபர் பக்துன்குவா மாகாணத்தின் வடக்கு வசீரிஸ்தான் என்ற பழங்குடியினர் அதிகம் வசிக்கக்கூடிய மாவட்டத்தில் மர்ம நபர்களால் பலர் தொடர்ச்சியாக கொல்லப்பட்டு வருகின்றனர். இந்த பகுதியில் பலத்த பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ள சூழலிலும் முகமூடி அணிந்த மர்ம நபர்களின் தாக்குதல் அதிகரித்து காணப்படுகிறது. கடந்த 19ஆம் தேதி வடக்கு வசீரிஸ்தானில் மீர் அலி பகுதியில் கார் மீது மர்ம நபர்கள் நடாத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் பலியாகியுள்ளார், மற்றொருவர் படுகாயமடைந்துள்ளார். இதுபோன்ற சம்பவங்களால் நடப்பு ஆண்டில் இதுவரை 21 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இதனால் அப்பகுதியில் வசிக்கக்கூடிய உள்ளூர் வாசிகள் அதிகம் அச்சமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். கர்நாடகத்தில் 18 முதல் 44 வயது உட்பட்டவர்களுக்கு முதற்கட்டமாக கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணியை கடந்த 1ஆம் தேதி முதல் மந்திரி எடியூரப்பா தொடங்கி வைத்தார். மாநிலத்தில் உள்ள தடுப்பூசி மையங்களில் இந்த தடுப்பூசி செலுத்தும் பணிகள் நடந்து வந்தன. இந்த நிலையில் கொரோனா தடுப்பூசிக்கு ஏற்பட்ட பற்றாக்குறை காரணமாக 18 முதல் 44 வயது உட்பட்டவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணிகள் கடந்த 1 வாரமாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தன. இந்த நிலையில் 18 வயது மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணிகள் நாளை முதல் மீண்டும் தொடங்க உள்ளதாக சுகாதார மந்திரி சுதாகர் அறிவித்துள்ளார். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.